ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸாக சரியாக ரிப்ளைஸ் உங்களோட கமெண்ட்ஸுக்கு அண்ட் டவுட்ஸுக்கெலாம் சரியாக ரிப்ளை பண்ண முடியலை. அண்ட் நிறையா பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ண முடியலை. இன்ஸ்டாலேயும் நிறையா பேர் நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்கூடிய வரவில் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ரேடிங் டீம்ஸுக்கு உங்கள் டீம்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணலைனாலும் கண்டிப்பாக அவங்களோட டீம்ஸ் வந்துடும். பட் நிறையா டீம்ஸ் ஆல்ரெடி நிறையா பேர் முன்னாடி சென்ட் பண்ணதே இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க. ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுறேங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி, சுத்தமாக நேரம் கிடைக்கல. அதனால தான் நைட் லைவும் வர முடியலை, அண்ட் வீடியோஸ் போடுறதும் ரொம்ப லேட்டாக போட்டுட்ருந்தேன். ஓகேங்க, இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக லைவுக்கும் வந்துடுறேன். எஃப்சிமொபைல், eFootball ரெண்டு லைவுமே இன்றைக்கி ஈவினிங் இருக்குங்க. 7 PM வந்துடுவேங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி மிஸ்ட்ரி பிளேயர் சூஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லோரும் கோல் கீப்பரே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆல்ரெடி நல்ல பிளேயர் கொடுத்துருக்காங்க, இவர் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் எல்லோரும் 89 கோல் கீப்பரே சூஸ் பண்ணுங்கள். ஸ்விஸ் கோல் கீப்பர் தான் புருஷா டோமன். கேம்லையும் ரியல் வேர்ல்ட்லையுமே நல்ல கோல் கீப்பர் தாங்க. டீம் ஆஃப் த இயர் நாமினிஸ் லிஸ்ட்லையும் இருக்கார். டீம் ஆஃப் த இயரில் கூட இவர் கோல் கீப்பராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஒரு நல்ல கோல் கீப்பர் தான். உங்ககிட்ட இப்போதைக்கு எஃப்சிமொபைலில் இதை விட லோ ஓவிஆர் கோல் கீப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தாராளமாக இவர் யூனிவர்சல் ரேங்க் பிளேயரை யூஸ் பண்ணி ரேங்க் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். வேறு லெவல் கோல் கீப்பருங்க. ஓகேங்க, அடுத்த மிஸ்ட்ரி பிளேயர்ஸ் யார் அப்படின்றத பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 89 ஓவிஆர் உள்ள மான்செஸ்டர் சிட்டியோட லெஃப்ட் விங்கர் டோக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஏஎஸ் மொனாக்கோ அணியோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டெனிஸ் சகாரியா கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே 89 ஓவிஆர் தாங்க. ரெண்டு பேரோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரேடபிள் வெர்சன் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விண்டர் வைல்ட் கார்ட்ஸில் நிறையா அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு ட்ரேடபிள் வெர்சன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. அந்த ஈவெண்ட்டில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மோஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இப்போ டாப் சோபாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடபிள் வெர்சன் வேணும் மார்க்கெட்டில் பை பண்ணணும்னா கிடையாது. அன்ட்ரேடபிள் மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அல்லது நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சஸ் அல்லது பேக் ஓப்பன் பண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த ரெண்டு பிளேயரோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்மி டோக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூசியல் இவெண்ட்டில் தான் 85 ஓவிஆரில் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜெர்மி டோக்குவோட மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இவருக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 ஸ்டார் ஸ்டாமினாங்க. ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 97 கொடுத்துருக்காங்க, ட்ரிப்ளிங் 88 இருக்குங்க, ஷூட்டிங் 80 இருக்குது, பாசிங் 71 இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் பார்த்தோம்னா ஸ்பீட், ட்ரிப்ளர், செல்ஃபிஸ் அண்ட் ஃப்ளையர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாமினா அண்ட் ஃபிசிக்கல் தான் இவருக்கு ஒரு சின்ன மைனஸுங்க. மற்றபடி இவரோட ஸ்கில் மூவ்ஸ் பார்த்தோம்னா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, வீக் ஃபுட் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்டாமினா 3.5 ஸ்டாருங்க. அட்டாக்கிங் ஒர்க் ரேட்டும் மீடியம், டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் மீடியம்ங்க. அண்ட் இவரோட பொட்டன்ஷியல் பொசிஷன்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக இவருக்கு வந்து 4 பொசிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 பொசிஷன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர், லெஃப்ட் மிட்ஃபீல்டர் அண்ட் ரைட் மிட்ஃபீல்டர். நெக்ஸ்ட் டேனிஸ் சகாரியாவோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இவருக்கு பேஸ் 83 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 64, பாசிங் 75, ட்ரிப்ளிங் 77, டிஃபெண்டிங் 81 அண்ட் ஃபிசிக்கல் 89ங்க. அண்ட் பொட்டன்ஷியல் பொசிஷன் சென்டர் மிட்ஃபீல்டர் கொடுத்துருக்காங்க. சிடிஎம்ல யூஸ் பண்ணலாம், சென்டர் மிட்ஃபீல்டராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் பேக்காக கூட இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் விங் பேக்கில். ஏன்னா அட்டாக்கிங் ஸ்டாட்ஸும் நல்லாயிருக்கு, டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸும் சூப்பராகவே இருக்குங்க. ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயருங்க. அண்ட் இவருக்கு நீங்கள் ஸ்கில் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கில் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பாக்ஸ் டு பாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்ல ஸ்டாட்ஸ் கிடைக்கும். 6.3 ஃபீட் ஹைட் இருக்காருங்க. அண்ட் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட், ஸ்கில் மூவ்ஸும் 3 ஸ்டார், வெயிட் ஃபுட்டும் 3 ஸ்டார், ஸ்டாமினா 4 ஸ்டாருங்க. ஃபைனலாக ரெண்டு பேரில் யார் ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் தாங்க. டோக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள், அருமையான பிளேயர். பட் ஒரு சில சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அண்டு டேனிஸ் சகாரியா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவரும் வேறு லெவல் பிளேயர். அண்டு இவர் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுறாருங்க. ஸோ தாராளமாக சகாரியா சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் ரிவார்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், எந்த சேஞ்சுமே பண்ணல, அதே ரிவார்ட்ஸ் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.